இதுதான் காதலா என்ற திரைப்படம் ஒரு காதல் மையப்படுத்திய கதைதான். ஆனால் காதல் என்பது எல்லோரும் காதலமாக காதலை பற்றி சொல்லிக்கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆனால் நாம் இந்த காதலை பற்றி எப்படி வித்தியாசமாக சொல்லலாம் எப்படி என்று யோசித்த போது, காதல் என்பது நான் ஒவ்வொரு காலத்தையும் கலந்த போது காதல் என்பது ஏதோ பார்த்தவுடன் அறங்குவதோ அல்லது படித்து கொண்டிருப்பது கல்லூரி வருவதோ அல்லது ஏதோ ரோட்டில் பார்த்தவுடன் உடனே வருவதோ அந்த மாதிரியெல்லாம் காதல் இல்லை. அந்த காதல் காதல் இல்லை, அது அன்பார்ச்சுவேஷன் அப்படிமாறு எதிர்பார்க்க ஒரு விபத்து மாதிரி. ஆனால் காதல் என்பது காலம்தான் நிகழ்ச்சி, அந்த காதல் மட்டும்தான் கைகொடும் என்ற கருத்தை படத்தில் வலியுறுத்தியிருக்கிறேன். அதுபோக இப்படத்தினுடைய ஒரு சயின்டிபிக் விஷயத்தை என்னுடைய இணை தயாரிப்பாளர் டைமண்ட் சீனிவாசன் அவர்கள் இந்த படத்திற்கு ஒரு அழகான ஒரு விஷயத்தை சொன்னார். அதை இந்த படத்தில் திரைக்கதை அதுதான் சைபர் கிரைம் பற்றியும் ஒரு சீன கண்டுபிடிப்பான மைக்ரானிக் ஆர்கோலஜி என்ற ஒரு புதிய விஷயத்தை ஒரு மனிதன் இயந்திரமாக முயற்சி செய்வதை இப்படத்தில் கருவாக வைத்திருக்கிறேன்.